தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. உலக முதலீட்டாளர் மாநாடு தொடர்ச்சியாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த நேரலையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்விடத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரமேஷ், என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியாகிருக்கு, எவ்வளவு முதலீடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் தற்போது வரைக்கும். இப்ப நீங்க முதலீட்டாளர்கள் கூட இருக்கிறீங்க, அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க, அவர்கள் என்ன எதிர்பார்த்து வந்தாங்க, அவர்களுக்கு அது முழுமையா பூர்த்தி அடைஞ்சிருக்கா, என்ன சொல்றாங்க அவங்க? ஆனந்தி, நம்ம தற்போது இந்த வேளாண் பொருட்கள், ஏன்னா வந்து வேளாண் பொருட்களுடைய உற்பத்தி அதனுடைய தேவையும் சந்தைப்படுத்தும் இருக்கு, அது குறித்து பேசுறதுக்காக தற்போது இருக்காங்க. சார், இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, எவ்வளவு பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும், என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார்? 9 to 10 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 20 to 25 people டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், 40 to 50 அவுட் சைடு என்வரான்மெண்ட், எல்லாருமே லோக்கல் ஸ்டாஃப்ஸ் தான். 4-5 kilometer தான் இருக்கும். திருவள்ளூர்ல பிளான்ட் வச்சிருக்கோம். இப்போ குறிப்பா இந்த அக்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து நார்த்ல தான் நல்ல ஸ்கோப் இருக்க சொல்லப்படுது, சவுத்துல எந்த அளவுக்கு இருக்கு சார்? வரக்கூடிய நாட்கள்ல இந்த தொழில் எந்த அளவுக்கு டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய என்கொயரிஸ் எங்களுக்குமே வருது. நிறைய டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஸ்பைர்லினா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணாமல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக நாங்கள் போகணும்னு பார்க்குறோம். ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மூணு, ஸ்பைர்லினா வச்சு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்பைர்லினா இன்ஃபியூஸ் பண்ண சாக்லேட்ஸ். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக நாங்கள் கொண்டு போகணும்னு பார்க்குறோம். ஸோ இதனுடைய ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்ன்றது இருக்க இருக்க இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு கடல் பாசியில் தான் அந்த ஸ்பைர்லினா வருது, மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருக்கா சார்? இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டே இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிசா கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுக்கு பதில் இப்போ நம்ம சாப்பாடு போட்டிருந்தோம், இதுக்கு முன்னாடி முட்டை கொடுத்துட்ருந்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் செஞ்சு ஃபாலோ பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டன்றதுனால அந்த வேர்க்கடலை பர்ஃபி இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்க்கடை பர்ஃபியில் அந்த ஸ்பைரலினா போட்டுட்டு கொடுக்குறாங்க. அது தாய்மார்களுக்காகட்டும் இல்லை குழந்தைங்களுக்காகட்டும் கொடுத்து அதை தான் ஃபுல்லாக இப்போது ஒரிசா கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு மற்ற கவர்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தோம்னா இது ஈஸியான ஒரு இது. ரெண்டாவது, இதனுடைய அந்த டேஸ்ட் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இப்போ அந்த சாக்லேட்டுன்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு அதெல்லாம் வந்துன்னா குழந்தைங்களுக்கு நம்ம மற்ற சாக்லேட்டுங்களை கொடுக்கறதுக்கு பதில் இது இயற்கையான 100% ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட்டை கொடுத்தோம். எங்கள் பசங்களுக்கு பிடிச்ச பொருளாகிடும், நல்லாவும் இருக்கும், தினம் அவங்களுக்கு அவங்கள அறியாமல் ஒரு ஊட்டச்சத்து உடம்புல போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 3 gram எடுத்தோம்னா போகிறோம் ஒரு நாளைக்கு. அதாவது 1 gram ஸ்பைரோலினான்றது 1 kilo காய்கறிக்கு சமமான சத்து அதில் இருக்குது. இதை தான் நம்ம கொண்டு போகிறோம் ஜனங்களுக்கு, பப்ளிக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிச்ச பிறகு இதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வட அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறாங்க சார். இப்போ குறிப்பாக ஐடி செக்டர் வந்து தமிழகத்தில் ஒரு இதாக இருக்குது, அங்கே எப்படி சார் இப்போ ஐடி ஃபீல்டுக்கான வாய்ப்புகள் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதை பற்றி சொல்லலாம் சார்? அமெரிக்காவில் ஐடி ஃபீல்டுக்கான வாய்ப்பு 2024 மிக சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது இப்போ எல்லாமே தனித்தனியாக இருக்க சிஸ்டத்தெலாம் வச்சு கிளவுடாக மாற்றி அதில் வந்து ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சாஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இப்போது தனித்தனியாக சிஸ்டம் இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஒரு கிளவுடில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்புகள் இருக்குது. டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து வெரி எமர்ஜிங் டெக்னாலஜி இன் யூஎஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இன் $1 billion இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூஎஸ்ல ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது 2024 இஸ் கோயின் பி வெரி குட் இயர் இன் ஐடி ஃபார் யூஎஸ். கரண்ட் பினான்சியல் இயர்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஐடிக்கு வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அதாவது வந்து குறைந்த சம்பளத்துல தான் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதிக சம்பளத்துல வந்து ஐடி ஃபீல்டுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? அது நீங்கள் இந்த ஐடி அவுட் சோர்சிங்னு பார்க்கும்போது தான் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் நாங்களாம் ஐடியில் அங்கேயே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, எங்களுக்கு ஆள் கிடைக்காம தான் நாங்கள் இருக்கிறோம். நான் வந்து ஒரு இதில் விபியாக இருக்கிறேன் வந்து, என்ன ஒரு டேலண்டட் ரிசோர்ஸஸை ஹையர் பண்ணுன்னா எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. பட் அவுட் சோர்சிங்கில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்குது. பட் இந்த செகண்ட் குவார்ட்டர்லேருந்து அது வந்து பெரிய லெவலில் அது இன்க்ரீஸ் ஆகுன்றது என்னுடைய கருத்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல்ல தென் இது டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் கிளவுடுக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட் இட்ஸ் கொண்டு கிரியேட் இன் யூஎஸ். யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்க, எந்த எவ்வளோ நிறுவனங்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க சார், என்ன டிபார்ட்மெண்ட்ல அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை?
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி, இப்போ நான் வந்து ஒரு ஃபெட்னா என்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா வந்திருக்கிறேன். ஃபெட்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் நார்த் அமெரிக்கா. அது எல்லா தமிழ் சங்கத்தோடைய கூட்டமைப்பு, அமெரிக்காவுடைய தமிழ் சங்கத்தோடைய கூட்டமைப்பு, அது அதன் சார்பாக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கூட வந்து ஒரு நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு 30-40 பேர்கிட்ட எங்க கூட வந்திருக்காங்க. ஆனால் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது டெக்னாலஜி செக்டர்ஸ் தான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மக்கள் வந்திருக்காங்க. பட் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அக்ரி ப்ராடக்ட் சம்மந்தமான பேசணும், இந்த பக்கம் ஐடி செக்டர் பற்றி பேசணும். சார், நீங்கள் மேலும் பேசலாம். அதாவது இந்த ஸ்பைரின், அதாவது இந்த கடல் பாசி எந்த அளவுக்கு உணவுல ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது, வரக்கூடிய நல்ல அவேர்னஸ் இருக்குமா நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம கோவிட்க்கு அப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸில் ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஆர்கானிக் அந்த ஒரு மூமெண்ட்டு, வீகனிசம் அப்படி ஒரு மூமெண்ட்டை நோக்கி போகிறதுனால இப்போ எங்களுமே ஸ்பைரின் இது பண்ணவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது எங்களுக்கு. டேப்லெட்டா குடுக்கறீங்களா, அது ஃபுட்ல தரீங்களா? சார் பேசும்போது சொன்னாரு கள்ளமிட்டாயில சேர்த்து தரேன்னு சொன்னார். அது மாதிரி என்ன மாதிரியான ஒரு ஸ்கோப் இருக்கு? வேல்யூ அடிஷன் வரும்போது இப்ப நாங்க சொன்ன மாதிரி பவுடராவும் பண்றோம், டேப்லெட். சோ அந்த பவுடர் டேப்லெட் அப்படிங்கறத அதோட நிறுத்தாம அதை வேல்யூ ஆடட் பண்ணணும்னால சாக்லேட்ஸ், சிக்கி, ஜூஸ். இப்போ ஜூஸ் வந்து ஆர்என்டில போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஸ்பைர்லினா வித் ஆலோவேரா ஜூஸ் வந்துடும். அண்ட் ஸ்பைர்லினா வச்சு டூத் பவுடரும் நாங்க இது பண்றோம். ஸோ அதுவும் ஆர்என்டில போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே வந்துடும். டூத் பிரஷ் எல்லாமே ஸ்பைர்லினா வச்சு நாங்க என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் மேக்ஸிமம் இது பண்ணி கொண்டு வரணும். எங்களோட டார்கெட்டே வந்து கவர்மெண்டோடைய அந்த போஷன் அபியான், ஸோ அந்த மாதிரி ஹெல்த் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸை டார்கெட் பண்ணி, ஸோ இந்த மால் நரிஷ்மெண்ட், ஹங்கர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது தான் எங்களோட ஒரு மெயின் டார்கெட்டாக. தற்போது பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பல்வேறு தகவலை தந்துருக்கா, நீங்கள் நீ தொடரலாமானந்தி ரமேஷ், குறிப்பா அந்த ஐடி டெக்னாலஜி அது சம்பந்தப்பட்ட நிறுவன இன்வெஸ்டர்ஸ் அதிகமானோர் அங்க வந்திருக்காங்க, அது தொடர்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.